ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி மார்ச் 3 நம்ம வீட்டு பொண்ணு சீரியல் என்னச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மீனாட்சி வந்து கார்த்திகை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா. இதை திவ்யா பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. எதுக்காக இவ இவ்வளோ க்ளோஸாக போகிறாங்க, இந்த கார்த்திக் என்ன தான் சிவகிட்டையே இப்படி நடந்துக்கிறான், ஸ்பெக்ஸ் வர போடாமல் இருக்கா, என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மீனாட்சி வந்து கார்த்திக் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, ரெஸ்ட் ரூம் கூட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறமா அங்கே போய் செக் பண்ணிவிட்டு 2 டேஸ் கழிச்சு தான் அந்த மாதிரி கிடைக்கும்லாம் சொன்னோன்னே மீனாட்சி சொல்கிறாங்க, 2 நாள் கழிச்சு தான் கிடைக்குமா, நீங்கள் ஏன் ஸ்பெக்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, பேசாமல் லென்ஸே வச்சிட வேண்டியதானேன்னு கேட்டோன்னே கார்த்திக் சொல்கிறாரு, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னோடனே, இன்னும் 2 நாளாக எனக்கு இப்போவே எல்லாம் இருட்டாக தட்டுது, கண்ணு வர தெரியாமல் போயிருமோ, அப்புறமா நான் யாரையாவது இப்படி யாராவது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும்லன்னு மீனாட்சி சொல்கிறாங்க, அதையே நீங்கள் கவலைப்படுறீங்க, வீட்டில் நாங்கள் எல்லோரும் ஷிஃப்ட் போட்டு பார்த்துக்குறானோடனே, அடி பாவி, ஒரு பேச்சுக்கு கண்ணு தெரியாமல் போயிருந்தோன்னா இப்படி சொல்கிறிய, கண்ணு பார்வை போகாதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறிய அப்படின்னோடனே, நீங்கள் கவலைப்பட்டீங்க, நான் ஆறுதல் சொன்னேன் அவ்வளோ தானேன்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, இதை நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிறல்ல அப்படி சொல்லிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே டாக்டர் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ட்ராப்ஸ் ஊற்ற சொல்கிறாங்க. மீனாட்சி கார்த்திக் நல்லா தூங்குறாரு, எழுப்பி எழுப்பி ஊற்றி ஊற்றி விடுறாங்க. அப்புறமா அவர் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னொன்னே மீனாட்சி சொல்கிறாங்க, இருங்க நான் வந்து சாப்பாடு எடுத்துக்கணுன்னே, இனிவனும் ஹெல்ப் பண்ண வேணா, இது எங்கள் வீடு, அப்படி இஞ்சி இஞ்சா எல்லா முக்கும் எனக்கு தெரியும், அதனால் நானே போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. கிச்சனுக்குள்ளே போயிட்டு அம்மான்னு சத்தம் கேட்குது. மீனாட்சி ஓடி போகிறாங்க, சாம்பார் எல்லாத்தையும் கீழே தட்டி கீழே விழுந்து கிடக்கிறாரு. மீனாட்சிக்கு சிரிப்பை அடக்கவே முடியல, ஏ சிரிக்காதன்னொன்னே, உண்மைக்குமே சாரி, நான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண நினைக்க அதுவா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னொன்னே, முதல்ல வந்து எனக்கு தூக்கி விட அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு மீனாட்சி கை கொடுக்க போறாங்க. வழி அவங்களும் கீழே விழுந்திருந்தாங்க, ரெண்டு பேருமா அந்த சாம்பாரில் ஒரு மினி குளியலே போடுறாங்க. கடைசியில் ஒரு வழியாக ரெண்டு பேரும் ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. அப்புறமா கார்த்திக்கிட்ட வந்து மீனாட்சி திட்டுறாங்க, இங்கே பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் சாம்பாராக இருக்குது, இதுக்கு தான் நான் வரேன்னு சொன்னேன்லான்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து துடைக்கிறாங்க. அவர் சிரிக்கிறாரு, என்னை விட விடுன்னொன்னே, என்னங்க உங்களுக்கு இப்படி ஒரு வீக்னஸ் வரையா, வண்டியில் போகும்போது நீங்கள் எடுப்ப தானே பிடிச்சிட்டு வந்தீங்க, நான் என்ன இப்படியா இருந்தேன், என்ன இப்படி இருக்கீங்க, அப்புறம் எப்படி இந்த சாம்பாரை துடைக்கிறதுன்னொன்னே, ஆனாலும் நீ என்னை ரொம்ப தான் திட்டுறலன்னொன்னே, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு டேபிளில் போய் உட்காருங்க, நான் வந்து சாப்பாடு எடுத்துக்கணும்னே. கார்த்திக் சொல்கிறார், எனக்கு என்னவோ ஓ மேலே தான் டவுட்டாக இருக்குது, நீ தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கணுன்னே மீனாட்சிக்கு செம கோவம் வந்துருந்து முறைச்சி பார்க்குறாங்க. அப்புறமா கார்த்திக் போயிடுறாரு. அதோடு என்னோடய எபிசோட் என் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.